தேச வீராங்கனைகளின் சாதனைகளை முறியடித்து தன்னுடைய கடின உழைப்பாலும் விடாமுயற்சியினாலும் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ள தடகள வீராங்கனை தனலட்சுமியின் தாய் தனது மகளின் வெற்றி மனதுக்கு ஆறுதலாக உள்ளது என கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவில் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற தேசிய தடகள போட்டிகளில் 100 மீட்டர் தூரத்தை 11:39 கடந்து சர்வதேச வீராங்கனை டூட்டி சந்த், ஹீமா தாஸ் ஆகியோரை பின்னுக்கு தள்ளி தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் தனலட்சுமி. 200 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் பிடி உஷாவின் சாதனையை முறியடித்துள்ளார் திருச்சி குண்டூர் பகுதியைச் சேர்ந்த தனலட்சுமி. இவர் 10 வயது முதலே ஓட்ட பந்தயத்தில் ஆர்வம் கொண்டு பல்வேறு பரிசுகளை பெற்றுள்ளதாக அவரின் தாய் உஷா தெரிவிக்கிறார். தனலட்சுமியின் தந்தை உயிருடன் இல்லாத நிலையில் தனது 3 மகள்களை மிகுந்த சிரமத்தில் வளர்த்துள்ளதாக தெரிவிக்கிறார் உஷா. தங்கம் வென்று தனலட்சுமி புரிந்துள்ள சாதனை தனக்கு ஆறுதலாக இருப்பதாக கூறி கண் கலங்குகிறார் உஷா. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த அளவுக்கு, அவளும் ரொம்ப போராடி தான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறாள். நானும் அந்த அளவுக்கு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். அவங்க அப்பா இல்லை, நான் ஒரு 7 வருஷமாக படாத கஷ்டப்பட்டேன். ஆடு விற்று மாடு விற்று எல்லாத்தையும் விற்று அவளுக்காண்டி இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். அப்புறம் சாரு பிடி சாரும் ஒரு 10வது படிக்கும்போது அவளை வெளியில் கொண்டு வந்து நல்லா ஓடுற அப்படின்னு சொல்லி நல்ல ட்ரைனிங் கொடுத்து, சின்ன பிள்ளையில அவங்க அப்பா வந்து ஓடு நான் அவர் நிற்பார் மணிக்கணக்கை பார்த்துட்டு அவர் நிற்பார் ஓடுன்னு சொல்லி ஓடுறா ஓடுறான்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுத்து, அப்புறம் வெளியில் வந்ததுக்கும் சாரும் நல்லா இது பண்ணி முயற்சி எடுத்து வந்துட்டா. தனலட்சுமிக்கு அரசு உதவ முன்வர வேண்டும் எனவும் அரசு பணி கொடுத்து அவரை ஊக்குவிக்க வேண்டும் எனவும் உஷா தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அரசாங்கம் உதவி பிள்ளைங்களுக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதனால தான் ஏதோ இந்த அளவுக்கு வந்திருக்கிறா. காலேஜ்லலாம் ஃபீஸே கட்டாமல் இது பண்ணிட்டு வந்துட்டா. கொஞ்சம் வேலை கிடச்சிச்சுனாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவளுக்கு. அவளுக்கும் ஒரு தன்னம்பிக்கை வரும். இப்போ அம்மா கஷ்டப்படுதே, அம்மா அது வாங்கணும் இது வாங்கணும் சொல்லும்போது அவளுக்கு கஷ்டமாக இருக்குது. வேலை இருந்துச்சுனாக்கா அவள் என்னையே இன்னுமே உட்கார வச்சு பார்த்துக்கோ, அதுதான் எங்களுக்கு வேணும். சிறு வயது முதலே பல்வேறு தடைகளை தாண்டி தற்போது தேசிய அளவிலான தடகள போட்டியில் சாதனை படைத்துள்ள தனலட்சுமி, அரசு தேவையான உதவிகளை செய்தால் தனலட்சுமியால் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று சாதனை படைக்க முடியும் என விளையாட்டு ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர்.